அருமை பாப்பா, அருமை. சித்திர திருவிழாவுக்கு வந்து மூணாவது நாளே நீ வந்து ஒரு அருமையான பாடகராக மாறிட்ட. ஏன்னா மதுரையில் சிவபெருமான் பாட்டு பாடியே பல பேரை ஜெயிச்சார்னு சொல்லுவாங்க. நல்லா பாடுற. சரி, நம்ம போவோமா? இன்னைக்கு என்ன கதை தாத்தா? ஆர்வமாக இருக்கேன் நான். இன்னைக்கு தனியான கதைன்னு இல்லை சாய். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பார்த்தியா சிவபெருமானம், அதாவது ஆலவாய் அண்ணல். ஒன்றும் பயப்படாத, ஆலவாய் அண்ணல்னால் நம்ம சொக்கலாந்தர் தான். அவரும் மீனாட்சி அம்மையும் எதில் வர்றாங்க அப்படின்னா, நீ வந்து இமயமலை கேள்விப்பட்டிருக்கல, அந்த இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா கைலாசம்னு பேர். அந்த கைலாசத்தை ராவணன் வந்து தூக்கலான்னு நினச்சானான். அப்படி தூக்குறப்ப என்ன பண்ணியிருக்கா, கையை உள்ளே வச்சு 20 கை இல்லை அவனுக்கு. அப்படி தூக்குறப்ப அவன் கை மாட்டிக்கிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் நாரதர் சொன்னாராம், சிவபெருமானுக்கு இசைனா பிடிக்கும், நீ வந்து சாமகானம் பாடு அப்படின்னு சொன்னாரான். அவன் உடனே நல்லா பாடி தன்னுடைய கையை அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டானான். முதல்ல அவன் கை போய் மாட்டிக்கிடுச்சு இல்லையா, அது கை மாட்டி லாஸ் ஆனதுனால தான் அது கைலாசம்னு பேருன்னு கிருபானந்த வாரியார் சாமி சொல்லுவார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ராவணன் மலையை தூக்குறார் இல்லையா, அந்த வாகனம் தான் இன்றைக்கி. இந்த மலைக்கு மேலே தான் சிவபெருமானம் உமையம்மையாகி பார்வதி இருக்கிறாங்க. சரி சரி, இரு நான் சொல்கிறேன். அந்த அடுத்திருக்கு பார்த்தியா, அது என்ன தெரியுமா, அதுதான் காமதேனு வாகனம். இந்த பஸ்ஸு தெய்வீகத்தன்மை கொண்ட பஸ்ஸு காமதேனு. கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீ ஏதாவது இப்போ நினச்சி கேளு, உனக்கு கட்டாயம் கொடுக்கும். நீ என்ன வேணுங்கிறத மனசுக்குள்ளே கேட்டுக்கோ, அது வந்த பிறகு எனக்கு சொல். சரியா? சரி, சாமியை கும்பிடு, நம்ம போய் ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இந்த கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. நான் ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். சரி தாத்தா, நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி நான் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேன். சரி, அந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடு, நான் அப்படியே படிச்சுக்கிட்டே உனக்கு வாங்கிட்டே வர்றேன்.